இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் நம் கண்களுக்கு அவை புலப்படுவதில்லை. எங்கு பார்த்தாலும் தீயவைகள் மட்டும்தான் தென்படுகிறது. நல்ல மனிதர்கள் நம் அருகிலேயேதான் நடமாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்களை அடையாளம் காண்பதற்குள் நம் ஆயுள் முடிந்து விடுகிறது. வாழ்க்கையின் பெரும்பகுதியை தீயவர்களோடுதான் பயணித்து கொண்டிருக்கிறோம். தீயவைகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்கு என்னதான் ஆச்சு? இன்று எல்லா முகத்துக்கு உள்ளேயும் இன்னொரு முகம் ஒளிந்திருக்கிறது. அதை ஊடுருவி பார்க்கும் ஆற்றல்தான் நம்மிடம் இல்லை. எல்லா சிரிப்பும் உண்மையான சிரிப்பு என்று நம்மால் உத்தரவாதம் அளிக்க முடியவில்லை. போலியை கண்டு ஏமாறாதீர்கள் என்கிற நிறுவனத்தின் பொருளும் போலியாகத்தான் இருக்கிறது. இன்றைய நவீன உலகம் உண்மையாய் இருப்பவனுக்கு பிழைக்க தெரியாதவன் என பெயர் சூட்டியிருக்கிறது. நேர்மையோடு நடப்பவனை பைத்தியக்காரன் ஆக்கிவிட்டது. பூமி முழுவதும் நய வஞ்சகங்களும் நம்பிக்கை துரோகங்களும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பேராசைகளும் பேரழிவுகளும் இரத்த நாளங்களாய் பரவி கிடக்கின்றன. எல்லா வளங்களையும் பெற்ற நமது பூமிக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது. அகிம்சைதான் அதன் ஆணி வேராக இருக்கிறது. இன்று அந்த ஆணி வேர் அறுக்கப்பட்டு விட்டதோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. நீதி, நேர்மை, உண்மை, ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றில் எதுவுமே தேவையில்லை. பணம் ஒன்று மட்டுமே போதும் என்கிற கேவலமான நிலைக்கு மனித இனம் தன்னை மாற்றி அமைத்து கொண்டது. மனித உயிர்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பூமி தாய்க்கு அதே மனித இனம் இன்று வலியையும் வேதனையும் தரக்கூடிய தாங்க முடியாத ஒரு பாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பூமி தாய் தன் புனிதத்தை காப்பாற்றிக் கொள்ள மனித இனத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். குடியிருக்கும் இந்த பூமியை கூடுமானவரைக்கும் அசுத்தம் செய்து அசிங்கப்படுத்திவிட்டோம். அவள் மனித உயிர்களை உதறித்தள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. புனிதமான பூமியை அடுத்த தலைமுறைக்கு பரிசாக அளிப்போம்.